இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ். எங்களிடம் மீன் அமிலம், ஈயம், அக்னி அஸ்திரம், தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும். உள்ளத்தனை உறவினர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே மனந்தவிழ்ந்த புத்தூர்ன்ற ஒரு கிராமத்தில் வந்திருக்கோம். இங்கே நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் கொய்யா தோட்டம். இந்த தோட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கர் அளவு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தைவான் பிங்க் வந்து அடர் நடவு மூலம் நட்டுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 6x6 அளவில் நட்டுருக்காங்க. 6x6 செடிக்கு செடி, 4x4 வருஷக்கு வருஷம், 6x6 அந்த அளவில் வந்து நட்டுருக்காங்க. இந்த தைவான் பிங்கோட ஸ்பெஷல் என்ன, ஏன் வந்து இதை நாம் வந்து நடவு பண்ணணும், இதில் வருமானம் என்ன, அது மாதிரி நிறையா கேள்விகள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது, அதை பற்றி நேரடியாக பார்க்கலாம் தான் அந்த தோட்டத்துக்கு வந்திருக்கும். தைவான் பிங்க் அப்படின்ற ஒரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாவிலே வந்து பார்த்திங்கன்னா அதிக ஈல்டு தரக்கூடிய ஒரு முக்கியமான ரகத்தில் ஒன்றுங்க தைவான் பிங்க். இது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு வகையான கொய்யா ரகம். அது இப்போ ஒரு 20 ஆண்டுகளாக இந்தியாவில் வந்து பரவ ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக ரொம்ப பீக்காக போயிட்டுருக்கு தைவான் பிங்கோட அந்த பிளான்டேஷன் ஒர்க்லாம். தமிழகம் முழுக்க, சுவாந்திரா தமிழகம் முழுக்க நிறைய நர்சரியில் வந்து இந்த நாற்றுகள்லாம் போய் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இதை வந்து பயிரிட்ட விவசாயத்தில் லாபமானு கேட்டால் கண்டிப்பாக நிறைய லாபம் இருக்குது. பட் இதை பற்றி நிறைய புரிதல் இருக்கும், நம்ம எதையுமே புரியாமல் பண்ணக்கூடாது. இந்த தைவான் பிங்கி நடனம் முதல்ல என்ன பண்ணணும்னா, தரமான தைவான் பிங்கி நாற்றுகளை வந்து நம்ம வாங்கி அந்த நாற்றுகளை சரியான முறையில், சரியான இடைவெளி வச்சு அது நடவு முறையை வந்து நம்ம இயற்கை முறையில் பண்ணுறப்ப கண்டிப்பாக நிறைய ஈல்டுங்க. இந்த தைவான் பிங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு 5 மாதம் 6 மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். சரியான ப்ரூனிங் மெத்தட், நம்ம செடிகளை வெட்டி வெட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆண்டில் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 5-10 டன் வந்து கண்டிப்பாக ஈல்டு கிடைக்கும். ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு அப்புறம் 2வது வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பராமரிப்பு, நல்ல உரம் கொடுத்தீங்கன்னா, உரம் மேலாண்மை ப்ளஸ் ப்ரூனிங் இது ரெண்டு மூணுத்தையும் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 10-30 டன் வரைக்கும் உங்களுக்கு இந்த தைவான் பிங்க் ரகம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈல்டு தரும். ஏன்னா ரொம்ப அதிகமாக காய்ப்பு திறன் கொண்ட ரகம் இது. இதில் ட்ராபேக் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ஆண்டு 8 ஆண்டு தான் ஈல்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தோட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வேறு தோட்டம் தான் வைக்கணும். ஸோ ஓகேங்களா, இந்த செடி வந்து பார்த்தா நம்ம இருக்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளான தைவான் பிங்க். இதெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், ப்ரூன் பண்ணி விட்டதுலேருந்து அந்த ப்ரூன் பண்ணி விட்ட கிளையிலேருந்து பாருங்கள் நிறைய பிஞ்சுகள் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் இது வந்து ஒரு 1.5 மாதம் அதுக்கப்புறம் காய் வந்துடும். இப்போ சீசன் இல்லை. ஸோ நம்ம இப்போ ஏன் வந்தோன்னா இங்கே இப்போ வந்து தைவான் பிங்க் காய்க்கான சீசன் இல்லை, பட் இப்போ இது ஆடிப்பட்டம். ஸோ இப்போ வந்து நம்ம இது நடவுக்கான சீசன். ஸோ அதனால் நம்ம நடவு சார்ந்த விஷயத்துக்காக தான் வந்தோம் முக்கியமாக. இந்த தைவான் பிங்க் கொய்யா வந்து அப்போ 1 ஏக்கருக்கு எவ்வளோ வைக்கலாம்னா, நீங்கள் 6x6 வச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 1200 செடி வைக்கலாம். சில பேர் 2000 செடி வரலும் வைக்கிறாங்க, 4x4 போட்டு. என்னை பொறுத்தவரை ஒரு 1100 செடியிலிருந்து 1200 செடியே போதும். அந்தளவு நீங்கள் வச்சாலே வந்து ஒரு நல்ல ஈல்டு கிடச்சிரும். சரியான பராமரிப்பு இயற்கையில் செம சிறப்பாக வருது தைவான் பிங்க். ஸோ இந்த தைவான் பிங்கை நீங்கள் வச்சு சில பேர் அதில் தைவான் பிங்கில் 10 லட்சம் லாபம் 20 லட்சம் லாபம்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையானு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னா, அது தப்பும் இல்லை சரியும் இல்லை. எப்படி சொல்லலாம்னா, இப்போ 2வது ஆண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா தைவான் பிங்க் கண்டிப்பாக 30 டன்லாம் ஈல்டு வரும். இன்றைக்கி 30 டன் கிலோ 30 ரூபா நல்ல ரேட், ஆனால் இன்றைக்கி தைவான் பிங்க் 25 ரூபா கம்மி இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. 30 ரூபா கணக்கு கூட 9 லட்சம் 10 லட்சம் வருது தான். பட் அதையே சொல்லி ப்ரமோட் பண்ணக்கூடாது, அதுக்கு வாய்ப்பும் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக லாஸ் ஆகாது. நீங்கள் சரியான பராமரிப்பு இருந்துச்சுன்னா இதுக்கு தைவான் பிங்க் லாஸ் ஆகும். சரியான பராமரிப்பு, சரியான உரம் மேலாண்மை, அப்புறம் வந்து நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில், உங்கள்கிட்ட நேரடி விற்பனைலாம் பார்த்தீங்கன்னா நேரடி விற்பனை குறைஞ்சபட்சம் 50 ரூபாங்க அந்த காய். சீசன் டைமில் 60 ரூபா வரைக்கும் போகும். ஸோ 50 ரூபா நீங்கள் வச்சா லாபம் வந்து நீங்கள் 10 லட்சம் தாண்டியே சம்பாதிக்கலாம், அது நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இதை பற்றி நீங்கள் நல்லா நாற்று எடுத்து சரியான சீசனில் நட்டுட்டு நல்ல உரத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த தைவான் பிங்க் எடுத்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து என்ன முக்கியமாக வேணும்னா, வடிகால் நல்லா வடிகால் உள்ள நிலமாக இருக்கணுங்க. ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற வடிகால் இல்லாத கழிப்பு மண்ணில் வந்து ஈல்டு கண்டிப்பாக குறையும், இல்லை வேரோடுகள் வர வாய்ப்பு இருக்குது. தண்ணி கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, வடிகால் சிறப்பாக இருக்க களி வண்டல் செம்மண் எல்லாத்துலேயுமே தைவான் பிங்க் நல்லா வருது. வண் வளம் அதிகமாக இருந்தால் ஈல்டு கூடுதலாக இருக்கும், குறைவாக இருந்தால் கொஞ்சம் ஈல்டு குறையும், அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க. வச்ச 2 மாதத்துலேருந்து பூக்கள் பிஞ்சோட தான் வரும் செடியே, அதை நம்ம கிள்ளி கிள்ளி விட்டுட்டு சரியான ப்ரூனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதத்துக்கு நம்ம ஈல்டு எதிர்பார்க்கலாம். அந்த செடியில் இருக்கிறதுலே இந்த பழநாற்றுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 10 சென்ட் இருந்தால் கூட இந்த தைவான் பிங்க் வச்சு நல்லா வருமானம் பார்க்கலாம். வீட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 10 சென்ட் இருக்குது, 20 சென்ட் இருக்குது, நான் அதை சும்மா வச்சுருக்கேன்னா கூட இந்த தைவான் பிங்க் ஒரு செடியை வாங்கி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வருஷத்துக்கு 1 டன் வரும். ஸோ அந்த 1 டன்னே உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம், உங்களுக்கு ரோட்டு ஓரத்தில் இடம் தான், நீங்கள் ரோட்டில் அதை வச்சு விற்றுட்டு போய் நல்லா லாபம் கொடுக்கும். எனக்கு மாடி தோட்டம் வச்சிருக்கேன்னா மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடிய கொய்யா ரகம் தான் முக்கியமான ரகம். மாடி தோட்டம் சிறப்பாக வருங்க. ஏன்னா இது ஒரு சின்ன பேக், ஒரு 4x3 பேக் இருந்தாலே போதுங்க. நல்லா மண் கலவை வச்சு கொடுத்தீங்கன்னா மாடி தோட்டத்திலே 10 கிலோலாம் கூட காய்க்காக்க நாம நிறையா நம்பர்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம உள்ள வந்து பார்த்திங்கன்னா தரமான தைவான் பிங்க், அர்காக்ரன், லக்னோ ஃபட்டன் எனக்கு நாற்றுக்கெல்லாம் வச்சுருக்கோம்.
தேவைப்பட்ட நபர்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெண்டு கண்ணுலேருந்து 100 கண் 1000 கண் எவ்வளோ கண் கேட்டாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்டே. இந்த தைவான் பூக்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் வர மாதிரி இலைப்பேனு, அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி, இது மாதிரி பூச்சி தகவல் தான் வரும். இயற்கையில் பண்ணுறப்ப நம்ம வேப்பங்கொட்டை கரைசல், பத்தலை கஷாயம், வேப்ப எண்ணெய் கரைசல், அக்னி கரைசல், இது மாதிரி பல்வேறு பொருட்களை தொடர்ந்து மாற்றி மாற்றி வெற்றிசீனியம் லக்காணி, பேவேரியா பேசியனா, இது மாதிரி பொருட்கள் நம்ம தெளிப்புக்கு கொடுக்குறப்பையும் கீழே வந்து குறிப்பாக கம்பல்சரி வேப்ப முன்னா கொடுக்கணும், சூடோமோனஸ் கொடுக்கணும், தொழு உரம் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஆண்டுக்கு 30 டன் 2வது வருஷத்துலேருந்து கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 30 டன்னுக்கு மேலே கூட வரலாம். எவ்வளோக்குள்ள நம்ம பராமரிப்பு பண்ணுறோமோ அந்தளவு இந்த தைவான் பிங்கு அள்ளி கொடுக்கும். பராமரிப்பு சரியான மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் லட்சாதிபதியாவது நான் வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட நபருங்க ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள், நாட்டுகள் கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டில் மற்ற கொய்யோட தைவான் பிங்கு என்ன ஸ்பெஷல்னா, இதில் பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் பல்ப் இருக்குங்க, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். மக்கள் வந்து இதை இதோட டேஸ்ட்டு வந்து தனித்துவமாக இருக்குது. அதாவது இயற்கையில் பண்ணால் ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இதெல்லாம் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. சுகர் பேஷண்ட்டு, இந்த வயிற்று உபாதை இருக்கவங்க, அல்சர் பேஷண்ட்லாம் வந்து இதை வந்து டாக்டரே வந்து இதை ரெஃபர் பண்ணுறதால அவங்க இந்த லக்னோ 49 மற்ற கொய்யாலாம் கொஞ்சம் பல்ல மாட்டிக்கும், சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் வந்து தைவான் பிங்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஃப்ளஷ்ஷும் வந்து பிங்கி ஃப்ளஷ்ன்றதால கொஞ்சம் பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஸோ எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்காக வந்து இது மற்ற கொய்யோட 10 ரூபா எப்பவுமே ரேட் எக்ஸ்ட்ரா தான் போயிட்டுருக்கு. அதான் தைவான் பிங்கோட ஸ்பெஷல் டேஸ்ட்டில் சாப்பிட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த தைவான் பிங்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீசன் இல்லை, அதை வந்து ப்ரூன் பண்ணி விட்டுருக்காங்க, இப்போ தான் பிஞ்சு வருது. இது வந்து தப்புக்கான்னு சொல்கிற மாதிரி இது வந்து சீசனில்லாத காய். சீசனில் வந்து ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா 900 கிராம் வரைக்கும் உள்ள பெருசு வரைக்கும் காய் வரும். ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கணும். நன்றி, வணக்கம்.